இஃப் எ பர்சன் பைஸ் 8 pen ஃபார் 80 rupees. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 8 pen, 8 pen இஸ் ஈக்குவல் டு 80 rupees அப்படின்னா, 80 rupees அப்படின்னா 1 pen எவ்வளோ காஸ்ட்டு, 1 pen இஸ் ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 8, தட் இஸ் ஈக்குவல் டு ₹10. கிளியரா? இப்போ ஹீ செல்ஸ் 4 pens வித் அ ப்ராஃபிட் ஆஃப் 3 per pen. இப்போ நம்ம ப்ராஃபிட் மட்டும் போடலாம், ப்ராஃபிட் ப்ராஃபிட் எவ்வளோ, அவங்க 4 pen செல் பண்ணுறாங்க. ஸோ 1 pen அப்படின்னா என்ன, 3 per pen அப்படின்னா என்னது, 1 pen, தட் இஸ் ஃபார் 1 pen. 1 pen வாட் இஸ் த ப்ராஃபிட், 3 rupees ப்ராஃபிட். அப்போ 4 pen-க்கு என்ன ப்ராஃபிட், 4 × 3 இஸ் ஈக்குவல் டு 12 rupees. ஸோ இவங்க 12 rupees ப்ராஃபிட்டில் 4 pen-ஐ செல் பண்ணுறாங்க, 4 pen-ஆவை விற்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ். லாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ் லாஸ் எத்தனை பென், 3 pen செல் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணோட லாஸ் எவ்வளோ, 2 rupees. ஸோ ஒரு பெண்ணுக்கு லாஸ் எவ்வளோ, 2 rupees. அப்போ 3 pen-க்கு லாஸ் எவ்வளோ, 3 × 2 = 6 rupees, ரைட்? இப்போ அண்ட் 1 pen அட் அ பையிங் காஸ்ட், ஒரு பெண், 1 pen இஸ், ஒரு பெண் என்னது, நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அதாவது என்னது, சேம் காஸ்ட், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆர் நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அதே காசுக்கு வித்துறாங்க. இப்போ வாட் இஸ் த டோட்டல் லாஸ் ஆர் ப்ராஃபிட் பை ஹிம் பாருங்க, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, 12 rupees, டோட்டல் லாஸ் எவ்வளோ, 6 rupees. அப்போ அவங்களுக்கு என்ன வரும், ப்ராஃபிட் தானே வரும், 12 rupees தானே ப்ராஃபிட். ஸோ 12 - 6, இப்போ நமக்கு என்ன வரும், 12 - 6 இஸ் 6 rupees. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த டே டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ வரும், 6 rupees வரும். கிளியரா? இதெல்லாம் ப்ராஃபிட் மட்டும்தான், நம்ம பெண்ணோட இண்டிவிஜுவல் காஸ்ட்லாம் போட போகிறதில்ல, ப்ராஃபிட் லாஸ் வச்சு மட்டும்தான் நம்ம இதை போட்டோம்.